ஹாய், இன்னைக்கு ரொம்ப காரசாரமான செட்டிநாடு மணத்தக்காளி வத்த குழம்பு எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். ஒரு எலுமிச்சலம் அளவு புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 150 கிராம் சின்ன வெங்காயம், 50 கிராம் பூண்டு, ஒரு தக்காளி, கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு வெல்லம், அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல், 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரையும் சாம்பார் தூள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்தை பொறுத்து. சட்டி காஞ்ச உடனே ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. குழம்பு மீன் குழம்புலாம் மண் சட்டியில் வச்சோம்னா 4 நாள் ஆனாலும் டேஸ்ட் அதிகமாகிட்டே தான் போகும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு வெந்தயத்தையும் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே பூண்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பூண்டோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம மணத்தக்காளி வத்தல் சேர்த்துக்கலாம். மிளகு தக்காளி வத்தல் நல்லா பொரிஞ்சு வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கோங்க. இது கூட சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு கெட்டியாகனா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், அவங்க தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்தளவு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. குழம்பு 5 நிமிஷம் போல் கொதித்தோடனே ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. புளி சாதத்துக்கு வைக்கிற புளி ரசம், இந்த மாதிரி புளிக்குழம்புக்கு வெல்லம் சேர்க்கறதுனால அதை சாப்பிட்றதுனால வர நெஞ்சரிச்சல் இருக்காது, டேஸ்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இறக்க போகிறப்ப கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எப்போவுமே அப்படியே போடுறத விட இப்படி கிள்ளி போட்டிங்கன்னா அதோட வாசனை சமையலில் நல்லாயிருக்கும். ரொம்ப சுவையான, சூப்பரான, காரசாரமான செட்டிநாடு மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.